सदाशिव समारंभा ज्ञान संबंधाचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यंता वंदे गुरु परंपरा। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏன் உலகமே திரண்டு ஞானிகளை எதிர்க்கிறது? வேறு எந்த விஷயத்துக்கும் ஒன்னா சேராத மனிதர்கள்லாம் கூட ஒரு ஞானியை எதிர்ப்பதற்காக மொத்தமா ஒன்னா சேர்றாங்களே, ஏன்? ஏன் ஒரு ஞான புருஷனை எதிர்ப்பதற்கு மட்டும் எல்லாருமே உலகமே ஒன்னா சேருது? காரணம் என்னன்னா, நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு உதாரணத்தை ஆழ்ந்து உணர்ந்து கொண்டீர்களானால் பல்வேறு உண்மைகள் உங்களுக்கு புரிபடும். என்னதான் போலீஸும் திருடனும் நண்பர்களாவே விளையாட முயற்சி பண்ணாலும், திருடன் வந்து போலீஸுக்கு மாமூல் கொடுக்குறான், போலீஸ் வந்து திருடனை கண்டுக்காம விடுறாங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஒரு நட்பு முறை மாதிரி முன்னாடி சிரிச்சு பழகி பேச முயற்சி பண்ணாலும், திருடனுக்கு நல்லா தெரியும் இவருக்கு கேஸ் எதுவும் சிக்கலைன்னா நம்மளை உள்ள போட்டுருவாருன்னு. போலீஸுக்கு நல்லா தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இவன் நம்மளை காட்டி கொடுத்தாலும் கொடுத்துருவான்னு. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்ப முடியாது. ஒரு கபட நாடகம் மட்டும்தான் விளையாடிட்டு இருந்தான் அவனும். அதே மாதிரிதான் ஒரு ஞானி தன்னுடைய சாநித்தியத்தினால், இருப்பினாலேயே, எண்ணம், செயல், சொல் எல்லாவற்றினாலும் உலகம் பொய் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார். நெருப்பு இருக்குனாலே அந்த இடத்துல தண்ணி இல்லை அப்படிங்கறத நெருப்பு நிரூபிச்சுட்டே இருக்கு. தண்ணி இருக்குனாலே அந்த இடத்துல நெருப்பு இல்லை அப்படின்னு தண்ணி நிரூபிச்சுட்டே இருக்கு. அதனாலதான் ரெண்டும் ஒன்ன ஒண்ணு ஃபேஸ் பண்ண முயற்சி பண்ணா எது பெருசோ அது இன்னொன்னு தழிச்சிரும். நெருப்பு பெருசா தான் தண்ணியை நீராவி ஆக்கிரும், தண்ணி பெருசா தான் நெருப்பு அணைச்சிரும். ரெண்டுமே தன்னுடைய இருப்பு மாத்திரத்தால், குணத்தாலேயே, அடிப்படையான குணத்தாலேயே ஒன்றோடு ஒன்று விரோதிகளாக இருப்பவை. நீர் தன்னுடைய சாநித்தியத்தினாலேயே நெருப்பின் இருப்பை கேள்வி கேட்பது போல, நெருப்பு தன் இருப்பினாலேயே நீரின் இருப்பை கேள்வி கேட்பது போல, ஒரு ஞான புருஷன் தன்னுடைய அனுபூதியினால், வார்த்தைகளால் சொல்லாவிட்டாலும், தன்னுடைய செயல்களாலும், தன்னுடைய வாழ்க்கை முறையினாலும் உலகம் பொய் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஞான சம்பந்தர் மதுரைக்கு வரும்பொழுது மங்கையர்கரசி துணையாக இருந்தார். ஆனா கூன் பாண்டியன் துணையாக இல்லை. கூன் பாண்டியன் தான் சொல்றான் சமண முனிவர்கள்ட்ட, குளித்திருங்க அப்படின்னு, ஆதீன மடத்துக்கு நெருப்பு வச்சிருங்கன்னு சொல்றாங்க. அவர்கள் ஞானசம்பந்த பெருந்தகையார் வந்து தங்குவதற்காக மிகப்பெரிய பந்தல் இடப்பட்டிருந்தது. அந்த பந்தல் மேல தீ வைக்கப்பட்டது. 16,000 பேர் தங்கியிருந்தாங்களா இந்த இடத்துல? அந்த நேரத்தில் ஞானசம்பந்தரோடு 16,000 பேர் வந்திருக்காங்க. சோழ நாட்டிலிருந்து வந்தவர்கள், அப்புறம் மதுரையிலிருந்து சேர்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து. அரசன் எதிரியாக இருந்தும் அதை பற்றி கவலையே படாமல், ஆழமான பொறுமையோடு, மிகுந்த தைரியத்தோடு செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய சாநித்தியத்தினாலேயே உலகத்தின் இருப்பை நிராகரிக்கிறார்கள். அவர்களுடைய செயல்களாலே, இருப்பினாலே உலகத்தினுடைய செயல்களை நிராகரிக்கிறார்கள். ஒரு ஞானியின் பலம் ஞானம் மட்டுமே. வேறு எதுவும் இல்லை. ஒரு ஞானி உடலுக்குள் வரும்பொழுது, ஒரு அவதார புருஷன் உடலுக்குள் வரும்பொழுது, எல்லை காண முடியாத ஒரு தெளிவும் தைரியமும் அவருடைய பாடி லாங்குவேஜில் வெளிப்படுது.
நேச்சுரலாவே சாதாரண மனிதர்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்தாலே அகங்காரம் கர்வம்னு சொல்லியே பழக்கம். தன்னம்பிக்கையும் தைரியமும் அளப்பரிய ஞான தெளிவும் ஒரு முழுமையும் ஞானிகளுடைய பாடி லாங்குவேஜ்ல இயற்கையாகவே வெளிப்பட்டு இருக்கு, தானாகவே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. எல்லையில்லாத தைரியமும் ஸ்திரத்தன்மையும் வெளிப்படும் பொழுது பார்க்கிற சாதாரண மனிதர்களுக்கு இயற்கையாகவே இது கர்வம் போலவும் அகங்காரம் போலவும் தோணும். ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்வாரு, எரிந்து போன கயிறு யாரையும் கட்டி வைக்க உபயோகமாகாது. எரிந்து போன கயிறு யாரையும் கட்டி வைக்க உபயோகமாகாது. ஒரு கயிறு இருக்கு, நெருப்பு வச்சிட்டீங்க, எரிஞ்சு முடிச்சுச்சானா அது கயிறு மாதிரியே இருக்கும் வெளியில இருந்து பார்க்க. அதை கட்ட, அதை வச்சு கட்ட முடியுமா? அதே மாதிரி ஞானியினுடைய தன்னம்பிக்கை அகங்காரமாக கர்வமாக மாறி யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது. இதை புரியாததுனாலதான் எரிஞ்சு போன கயிறை பார்த்து ஐயோ இது பாம்போ கயிறோ அப்படின்ற மருட்சியினாலே இது தன்னை என்ன கடிக்கிறது மாதிரி நாம இதை அடிச்சிடலான மூட மக்கள் அதை அடிக்க முயற்சிக்கிறார்கள். எரிந்த கயிறை கோலாலே பாம்பென்று நினைத்து அடித்தால் அடிப்பவர்கள் கைதான் வலிக்குமே தவிர கயிறுக்கு ஒரு பாதிப்பும் வருவதில்லை. யாரையும் இது தொந்தரவு செய்ய போவதில்லை. ஆனா துரதிருஷ்டவசமா மனிதன் எந்த உண்மையையும் ஆழத்திலே தேடி உணர்வதில்லை. அடிப்படை உண்மையை புரிந்து கொள்வதற்கான ஸ்திரத்தன்மையோ தைரியமோ இல்லாதவர்கள் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அகங்காரம் என்று நினைத்துக் கொண்டு எதிர்க்க துவங்குகிறார்கள். ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆத்ம ஞானத்தை அடிப்படையாக வைத்து பொங்குகின்ற தெளிவும் தன்னம்பிக்கையும் யாராலும் எடுக்க முடியாதது, யாராலும் மாற்ற முடியாதது, யாராலும் அழிக்க முடியாதது. ரொம்ப அழகா ராமகிருஷ்ணன் சொல்வாரு, விட்டில் பூச்சி விளக்கை பார்த்து பொறாமைப்படலாம், வெண்ணிலாவை பார்த்து பொறாமைப்படலாமா? மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து வேண்டுமானால் பொறாமைப்படலாம். நம் ஒரு மனிதன் ஏழையா இருக்கிற மனிதன் பணக்கார மனிதனை பார்த்து பொறாமைப்படலாம், தப்பு இல்லை. ஒரு அறிவில்லாத மனிதன் படித்த ஒரு மனிதனை பார்த்து பொறாமைப்படலாம், தப்பு இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனா ஒரு மனிதன் ஒரு அவதார புருஷனை ஞானியை பார்த்து பொறாமைப்படுவது விட்டில் பூச்சி வெண்ணிலாவை பார்த்து பொறாமைப்படுவதற்கு சமம். பாவம் வெண்ணிலா அது பாட்டுக்கு நிம்மதியா இருக்கு, அந்த விட்டில் பூச்சிக்கெல்லாம் கூட விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. கொடுமை என்னன்னா மனித இனம் மீண்டும் 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 ஒரு புத்தர் இறங்கி வந்தார்னா புத்தருடைய கான்பிடன்ஸ பார்த்து பயந்து அடங்குகிறார்கள், சங்கரருடைய கான்பிடன்ஸ பார்த்து பயந்து அடங்குகிறார்கள், மகாவீரருடைய கான்பிடன்ஸ பார்த்து பயந்து அடங்குகிறார்கள், ஞான சம்பந்தருடைய கான்பிடன்ஸ பார்த்து பயந்து அடங்குகிறார்கள். ஞான சம்பந்த பெருந்தகை தன்னுடைய இருப்பினாலேயே ஜெயினர்களை கேள்வி கேட்டார். அழகமா புரிஞ்சுங்க, இப்ப ஞானிகள் வந்து வார்த்தையால எதையாவது சொல்லி மற்றவர்களை மற்றவர்களுடைய தத்துவங்களை குறை சொல்ல வேண்டியதில்லை. இவர் ஆனந்தமா இருக்காரு, பெரிய ஒரு சக்தியை வெளிப்படுத்துறாரு, அவங்க வெளிப்படுத்தல அப்படின்னு உடனே தானாவே அவங்களுக்காகவே குற்ற உணர்ச்சி வந்து விடுகிறது. தானாகவே தனக்கே விளைத்துக் கொண்ட குற்ற உணர்ச்சியினால் தன் எதிரில் இருப்பவரை தாக்க முயற்சிக்கின்ற முட்டாள்தனம் உலகத்திலே காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்குமே சுயமாவே ஒரு சிந்தனை, நம்ம கிட்ட இல்லாத பல விஷயம் இவர்கிட்ட இருக்குன்னா. அப்ப நாம வாழற பிலாசபி, நாம வாழ்க்கை வாழற வாழ்க்கை தத்துவம், நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய வாழ்க்கை அமைப்புல ஏதோ குறை இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நம்மளை விட ஒரு பெரியவரா அதை விட்டுறலாமா? தனக்கு தானாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொண்டு
தனக்குத்தானாகவே இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மைக்காக அடுத்தவரை தாக்க முயற்சிக்கின்ற மூடத்தனம் என்றுமே வென்றதில்லை. அடித்தளம் இல்லாத கோடிக்கணக்கான விரோதிகளும் அடித்தளத்தோடு இருக்கிற ஒரு நண்பனாலே முறியடிக்கப்பட்டு விடுவார்கள். ஒரு கோடி உயிரில்லாத பிணங்கள் இருந்தாலும் ஒரு உயிரோடு இருக்கின்ற மனிதன் அவர்களை வென்று விடுவான். அதனால ஆழமா புரிஞ்சுக்கோங்க, இதுல எண்ணிக்கை முக்கியம் அல்ல, உணர்வினுடைய ஆழமும் அடித்தளமும் தான் முக்கியம். ஆதரவு தெரிவிப்பவர்கள், பக்தர்கள், அன்பர்கள் இவர்கள் சில பேராக இருந்தாலும் அனுபூதியை அடித்தளமாக வைத்திருப்பவர்கள், பக்தர்கள் அனுபூதியை சார்ந்து ஆழமாக இருப்பவர்கள். என் வாழ்க்கையில பல துக்கம் இருந்தது, சாமிகிட்ட வந்தனே பெரிய நிம்மதி ஆயிட்டேன். அனுபூதி சார்ந்த உணர்ச்சியோடு கூடிய உணர்வு. ஒரு ஞான புருஷன், அவதார புருஷன் வரும்பொழுதெல்லாமே இந்த உணர்ச்சி இல்லாத உணர்வினாலே இருக்கின்ற மனிதர்கள், சுயநம்பிக்கை இல்லாத, தன்னம்பிக்கை இல்லாத, சுய பச்சாதாபத்திலே இருக்கின்ற, தன்மீது தனக்கே நம்பிக்கை இல்லாத பல்வேறு நபர்கள் அவரை எதிர்ப்பது இயற்கை. காரணம் என்னன்னாங்க, ஒண்ணுமில்ல, ஒருத்தர் வந்து 3 அடி உயரம் இருக்காரு, நான் 6 அடி உயரம் இருக்கேன்னா நான் ஒண்ணு அவர் கிண்டல் பண்ண வேண்டாம், சும்மா அவரை பார்த்தனாலே அவர் என்ன பண்றாரு, தனக்கு தானாகவே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள போயிடுறாரு, ஒரு அவநம்பிக்கைக்குள்ள போயிடுறாரு. இது மாதிரிதான் வாழ்க்கை. அதனால்தான் ஒரு ஞான புருஷன் வரும்பொழுது அளப்பரிய சக்திகளும் ஆற்றல்களும் ஞான தெளிவும் அவர் மூலமாக பொங்கி பெருகிக்கொண்டே இருக்கின்றது. இந்த பெருகிக்கொண்டே இருக்கின்ற ஆற்றலை கண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத சில பேர் தன்னுடைய தன்னம்பிக்கை குறைவினால், தன்னுடைய மனோதிடம் இல்லாத அமைப்பினால், தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையினால் எதிர்ப்பதற்கு துணிகிறார்கள். ஆழமா புரிஞ்சுங்க, ஒரு அவதார புருஷன், ஞான புருஷன் வரும்பொழுது அவருடைய பெரும் சக்திகளை, சத்தியங்களை புரிந்து இணைந்து கொள்பவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய புத்திசாலிகள், பலசாலிகள். ஒரு பெரிய ஆறு திரண்டு வரும்போது தனக்கு அதுல என்ன வேணும் நினைச்சு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கிறவன் தான் புத்திசாலிங்கயா. அதை விட்டு ஐயோ ஐயோ இந்த வெள்ளத்துல நான் அடிச்சுட்டு போயிடணும் எனக்கு தெரியலையா அப்படின்னு அதை எதிர்ப்பவனும் தடுப்பவனும் முட்டாள். ஆறுதான் அவதார புருஷன். உபயோகம் செய்து கொள்பவர்கள் பக்தர்கள், நடுவிலே குறுக்கில் நின்று கொண்டு நிறுத்து நிறுத்து என்று கத்துபவர்கள் விரோதிகள். விரோதிகளுக்கு என்ன ஆகும் என்று உங்களுக்கே தெரியும். ஞான சம்பந்த பெருந்தகையினுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால், அப்பர் பெருமானுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால், இவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை மிக தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். அடிப்படையான காரணம் என்னன்னா, அப்பர் பெருமானை கைது செய்து சிறையிலே வைக்கிறார்கள். அவர் ஒரு மன அழுத்தம் வந்து துக்கத்துல விழுந்து அமைதியாயிட்டார்னா எல்லாரும் சும்மா இருந்திருப்பார்கள். ஆனா அவர் அப்படி ஆகிறாரா? இல்ல, சிறையில உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு, ஆனந்தமா சிரிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, பாடல் வேற. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றாலும் வெங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. தேவையா? அப்ப அரசன் என்ன பண்றான், கல்ல கட்டி கடலை எரிப்பான். கற்றுனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன் பாடுறாரு. அதாவது ஒரு அகங்காரம் பிடித்த சாதாரண மனிதனுக்கு இன்னொருத்தர் தன்னம்பிக்கையோடு இருந்தாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கர்வம் என்று நினைத்து பொறாமையினால் வெந்து நொந்து
தன்னைத்தானே சீரழித்துக் கொண்டு அவரையும் சீரழிக்க முயற்சிக்கின்றான். என்னால தெளிவா பார்க்க முடியுது. அப்பர் பெருமானை கைது செய்து சிறையில் அடைத்த போது அவர் எப்படி இருந்திருப்பார்? சுண்ணாம்பு காலவாயிலே வைக்கிறார்கள். சுண்ணாம்பு காலவாயில உட்கார்ந்துட்டு அவர் பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றாலும் விங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே. மாசு இல்லாத அந்த வீணையின் சப்தம் போலே, மூசு வண்டரை பொய்கை அப்படின்னா அந்த வண்டுகள் வந்து சப்தம் எடுத்து இல்லையா, அதுதான் மூசுன்னு சொல்றது. அந்த வண்டுகள் வந்து தாமரையிலே இருக்கிற தேனை குடித்து விட்டு அந்த தேன் போதையிலே எழுப்புகின்ற சப்தத்திற்கு மூசுன்னு பேரு. மூசு வண்டரை பொய்கை. இந்த சப்தத்தை கிளப்பிக் கொண்டிருக்கிற தாமரை தடாகத்தினுடைய குளிர்ச்சியை போன்று ஈசன் எந்த இணையடி நீழலேன்னு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு கற்பனையை செய்ய முடிந்தால் கூட அவர் ஞானி என்பதில் சந்தேகமே இல்லை. என்னால மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. திருநாவுக்கரசு பெருமானை சிறையில் வைத்த போது அவர் எந்த மனநிலையோடு இருந்திருப்பார்னு. அப்ப நேச்சுரலா இவங்களுக்கு என்ன ஆகுது, என்னப்பா இவரை ஒண்ணுமே பண்ண முடியாதா? பூத்திருக்கும் ரோஜா முள்ளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால், பூத்திருக்கும் தாமரை சேற்றுக்கு சவால், வானிலை இருக்கும் வெண்ணிலவு எரிநட்சத்திரங்களுக்கு சவால், ஒங்கி எரியும் நெருப்பு ஓடுகின்ற நீருக்கு சவால், புன்னகை அழிக்க முடியாத ஆனந்தத்திலேயே எப்பொழுதும் இருக்கின்ற ஞானிகள் மூடர்களுக்கு சவால். புன்னகை அழிக்க முடியாத காரணத்தினாலே அகங்கார மூடர்கள் எதையாவது செய்து பார்ப்போமா என்று மீண்டும் 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 முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்றும் ஞானிகளே வெற்றியடைவார்கள். ஏன்னா அடிப்படையான இந்த சூத்திரம் ஃபார்முலா ஈக்குவேஷனை தெரிஞ்சுக்கோங்க. பக்தர்கள் எண்ணிக்கை கம்மியா தெரிஞ்சாலும் அனுபூதியினாலே உணர்ச்சியோடு சேர்ந்த உணர்வு, எதிரிகள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எந்த விதமான சங்கடமோ துக்கமோ படாத உணர்ச்சி இல்லாத உணர்வு, அதனாலே உணர்ச்சியோடு கூடிய உணர்வான பக்தர்களின் பக்தியும் ஞானியின் ஞானமும் ஞானியும் தான் வெற்றி அடைவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வாழ்க்கையின் அடிப்படை சத்தியங்களை மாற்ற இயலாது. வாழ்க்கையின் அடிப்படை ஆதாரங்களை அச்சாணிகளை மாற்ற இயலாது. நாம் துக்கம் கொடுக்காத ஒருவரிடமிருந்து நமக்கு துக்கம் வர முடியாது. நாம் பயம் கொடுக்காத ஒருவரிடமிருந்து நமக்கு பயம் வர முடியாது. உலகத்திற்கு நான் ஆனந்தத்தையும் அன்பையும் ஞானத்தையும் மட்டுமே கொடுத்திருக்கின்றேன். உலகம் எனக்கு அதை மட்டும்தான் திருப்பி கொடுக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷன் மேல நீங்க அன்பு வச்சீங்கன்னா அந்த அன்பு வேணா உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கலாம். ஆனா ஒரு ஞானி மேல நீங்க வைக்கிற அன்பு பக்தி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க கூடாது. அந்த ஞானியினுடைய பலத்தை உங்களுக்கு அளிக்க வேண்டும். எப்படி தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கின்ற அந்த தொப்புள் கொடி உறவு தாயினுடைய உடலிலிருந்து குழந்தைக்கு பலத்தையும் சக்தியையும் அளிக்கின்றதோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குழந்தை தாயினுடைய வயிற்றுல இருக்கும்போது குழந்தைக்கு சக்தி உணவு இதெல்லாம் வந்து குழந்தை வளர்றதுக்கான ஒரே கனெக்ஷன் தொப்புள் கொடி தான். தொப்புள் கொடி மூலமா தான் தாயினுடைய உடம்புல இருந்து சக்தி எல்லாமே குழந்தையினுடைய உடம்புக்கு வந்து குழந்தையினுடைய உடம்பு உருவாகுது.
எப்படி துப்புள் கொடியின் மூலமாக தாயினுடைய சக்தி குழந்தைக்கு வந்து குழந்தையும் வளர்கிறதோ, அதே போல ஞானியின் மீது நீங்கள் வைக்கின்ற பக்தி தொப்புள் கொடி உறவு, ஞான கர்ப்பத்தின் தொப்புள் கொடி உறவு. ஞானியினுடைய சக்தியும் பலமும் உங்களுக்கு வர வேண்டுமே தவிர துக்கமோ துயரமோ வரக்கூடாது. அடிப்படையான ஒரு சத்தியம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்ட சத்தியத்தின் சாரம் என்னன்னா, ஒரு ஞான புருஷனை தன்னுடைய இருப்பினாலேயே உலகத்தை பொய் என்று நிரூபித்து அவர் வாழ்வதனால் உலகம் அவரை கண்டு அஞ்சுகின்றது, அவரை எதிர்ப்பதற்காக ஒன்று சேருகின்றது. ஆனால் அவரால் எந்த தீங்கும் இழைக்கப்படாததனால் உலகத்தினுடைய எதிர்ப்புத்தன்மை உணர்ச்சி இல்லாத உணர்வு என்பதனால் அது வெற்றி அடைவதில்லை. எனவே பக்தர்களே, உங்களுடைய பக்தி உணர்ச்சியோடு சேர்ந்த உணர்வு என்பதனால் பக்தியும் ஞானமும் மட்டுமே வெற்றியடையும். பக்தியும் ஞானியின் ஞானமும் மட்டுமே வெற்றியடையும். அதனால் தைரியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருங்கள். சில நிமிடங்கள் ஆழ்ந்த அமைதியோடு நிர்விகல்ப நிலையில் அமர்ந்திருங்கள். கண்களை மூடி நிமிர்ந்து அமருங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் சாநித்தியமும் ஆளுடைய பிள்ளை அருள் திருஞான சம்பந்தரின் சாநித்தியமும் உங்கள் எல்லோருக்குள்ளும் முழுமையாக நிறையட்டும். திருஞான சம்பந்த பெருந்தகையின் சாநித்தியம் உங்கள் உணர்வையெல்லாம் நிறைத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் சாநித்தியம் உங்கள் உணர்விலெல்லாம் கலந்து முழுகி நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையில் நிலை பெற்று உங்கள் குண்டலினி சக்தி முழுமையாக விழிப்படைந்து ஆனந்தத்தில் நிறைவீர்களாக. Shiva.
शिवाय नित्याय नमो ओम नमः शिवाय नित्याय नमो ओम नमः शिवाय नित्याय नमो ओम नमः शिवाय नित्याय नमो शिव हर हर नित्याय नमो हर हर शिव शिव नित्याय नमो शिव शिव हर हर नित्याय नमो हर हर शिव शिव नित्याय नमो शिव शिव हर हर नित्याय नमो हर हर शिव शिव नित्याय नमो शिव शिव हर हर नित्याय नमो हर हर शिव शिव नित्याय नमो हर உங்கள் எல்லோருக்குள்ளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் சாநித்தியம் முழுமையாக நிறையட்டும். நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். குருவே சரணம் சரணம் நித்ய குருவே.